ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடவுள் தாமே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த வருடத்தை நாங்கள் தொடங்கி இந்த 4வது மாதத்தையும் நிறைவு செய்கின்ற நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். சாமி கடவுள் தாமே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய தியானத்தின் மீது ஆசீர்வதி தள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமீன். மயிலும் ஏசுவி நாமம் திவ்ய மாதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவா தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் ஏசுவி நாமம் திவ்ய மாதுரமாமே, காசி நிதானிலே நேசமதாக கஷ்டத்தை ஒத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தால் ஆண்டுள நீ மனமே. தேனினி மயிலும் ஏசுவி நாமம் திவ்ய மாதுரமாமே. வாசிக்கும்படியாக இன்றைய தினத்திற்கு இந்த குறிப்பிட்ட வேத பகுதியானது யாத்திராகமம் 23:14-19 அடங்கிய வார்த்தையை நாம் கேட்போம். யாத்திராகமம் 23:14-19. வருஷத்தில் 3ஆம் தரம் எனக்கு பண்டிகை ஆசாரிப்பாயாக, புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபி மாதத்தின் குறித்த காலத்தில் 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சன்னதியில் வெறும் கையாய் வரவேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3ஆம் தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்ததியில் வரக்கடவர்கள். எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் இங்கே வந்தபொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது நவம்பர் மாதம் நான் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இந்த இடத்திற்கு வந்து என் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டேன். ஆலய பணியாளர் பல்வேந்தர் 1000க்கான ஒரு இல்லம் இருக்கிறது என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு சென்று அந்த இடத்துல விட்டார். அப்போது நான் கேட்டேன், எல்லா கோயில்களிலும் ஆலயம் இருக்கின்ற வளாகத்துக்குள்ளவே 1000 இல்லமும் இருக்கும், இங்கே கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது என்று கேட்டபொழுது ஆலய பணியாளர் சொன்னார், அது வேறு எதுவும் இல்லை, எங்களுடைய ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேவைப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சபை உறுப்பினர் காலம் சென்ற திரு சந்திரன் அவர்களும் அவருடைய மனைவியும் அவள் உயிரோடு இருந்த போதுவே பாலாஜி நகரில் இருக்கின்ற அவருடைய 1 கிரவுண்ட் நிலம், அங்கே 800க்கு மேற்பட்ட சதுரடியில் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வீடு ஆகிய அனைத்தையுமே தூய மார்க்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற போதகர்கள் அவர்களுடைய தங்குவதற்காக அதை இல்லமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த இல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த போதுவே திருச்சபைக்காக எழுதி கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், அன்றைய மதிப்பு கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். இன்றைக்கு அதனை கடந்து இன்றைக்கு அதை காட்டிலும் 3-4 கோடி ரூபாய் மதிப்புக்குரிய ஒரு இடத்தை
காலம் சென்ற திரு சந்திரன் குடும்பத்தால் தந்திருப்பதை அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஒரு அன்பான் இன்றைக்கு வாசி கேட்கப்பட்ட இந்த வேத பகுதி விழாக்களை குறித்து சொல்லப்படுகின்ற செய்தி. இதுதான் லேவியராகம் 23:14 வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டிற்கு 3 முறை நீங்கள் விழா எடுக்க வேண்டும். அது என்னெல்லாம் பண்டிகை என்றால் புளிப்பற்ற விழா. இதை எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டு வந்தப்பட்ட ஒரு விழா. ஆக இந்த 7 நாட்கள் கொண்டாட வேண்டும். புளிப்பில்லாத அப்பங்களை நீங்கள் சாப்பிட வேண்டும். இரண்டாவதாக அறுவடை விழாவை நீங்கள் கொண்டாடப்பட வேண்டும். இந்த அறுவடை விழா என்பது நீங்கள் சேர்ந்த இடத்தில் கானான் தேசத்தில் சென்ற பின்பு உங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நீங்கள் விளைச்சலை செய்தீர்கள். நிலம் கொடுக்கப்பட்டது, நிலத்தை உழுதீர்கள், அதை பயிரிட்டீர்கள். பயிரிடப்பட்ட பின்பு உங்கள் கிடைக்கப்படுகின்ற அறுவடை மூலமாக கிடைத்த தானியங்கள், அதன் மூலமாக ஒரு பெரிய விழா நீங்கள் கொண்டாடி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். 3வதாக சேகரிப்பு விழா. இந்த 3 விழாக்களும் 7 நாட்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஒருவேளை புளிப்பற்றாப்பு விழா தெரிஞ்சிருக்கிறது, அறுவடை விழா கதிர்களை நாம் அறுப்பதினால் வந்த விழா, சேகரிப்பு விழா என்பது என்னவென்று நாம் காணுகின்ற பொழுது ஒருவேளை அன்றைக்கு பழமரங்கள், இந்த பழமரங்கள் அனைத்தையும் நாம் அறுவடை செய்ய முடியாது, மாறாக சேகரிப்பு தான் செய்ய முடியும். பழங்கள் காய்த்திருக்கிற அந்த பழங்கள் அனைத்தையும் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? ஒன்று, மரத்தில் ஏறி அதை சேகரிக்க முடியும். மரத்தினுடைய கிளைகளை உலுக்கி கீழே விழுகின்ற பழங்கள் அனைத்தையும் சேகரித்து கொள்ள முடியும். ஆக இந்த அற்புதமான இந்த சேகரிப்பு விழா என்பது இன்னொரு நிகழ்வையும் அது கூடவே உடன்பட்ட ஒன்று. அது என்னவென்றால் கூடார விழா. ஆக இந்த கூடார விழா என்பது இந்த பண்டிகையோடு சேர்ந்து வருகின்ற ஒன்று. ஏனென்றால் பழங்களை சேகரிப்பதற்காக தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டு மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போவார்கள். ஒருவேளை அன்றைக்கு நிலங்கள் மரங்கள் என்பது அனைத்து வீடுகளிலும் சாகுபடி செய்யப்பட்ட ஒன்றல்ல, பயிரிடப்பட்ட ஒன்றல்ல. எங்கெங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ, பழமரங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தேடி போகின்ற கூட்டமாக இருக்கிறார்கள். அப்படி போகின்ற இடங்களிலே அவர்களுக்கு வேண்டியது என்னவென்றால் தங்குவதற்கு கூடாரம் தேவை. ஆக இது கூடார பண்டிகையோடு கூட இணைந்திருக்கின்ற ஒன்று. ஆகதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு கூடார செய்கின்ற ஒரு தொழிலாளராக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட இந்த விழாக்கள் மூலமாக கடவுள் அவருக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நீங்கள் மகிழ்ந்திருங்கள். கடவுள் செய்த பெரிய நன்மைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். முதல் பண்டிகை நான் அடிமையாக இருந்தேன், இரண்டாவது என்னுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தந்திர சுவாமி. இன்றைக்கும் தமிழ்நாடுகள் நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்றோம், உழவர் திருநாளாக நாம் அனுசரிக்கின்றோம். ஆக இந்த உழவர் பண்டிகையை நாம் மிக சிறப்பாக கொண்டாடுவது போல இன்றைக்கு வட இந்தியாவிலும் கூட இன்றைக்கு மிக சிறப்பாக பண்டிகைகள், அறுவடை பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்ற நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு பைசாகி, இன்றைக்கு ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே பைசாகி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒன்று. இங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மாநில அரசுகளும் இந்த ஆண்டு இந்த பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பண்டிகைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, ஒருவரை ஒருவர் பார்த்து நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய பண்டிகையாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பண்டிகைகளுக்கு கடவுள் தருகின்ற செய்தி என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிற அனைத்தையும் கடவுள் முன்பாடி கொண்டாடி கொண்டு வாருங்கள், உங்களுடைய அறுவடைகள் அனைத்தையும் கடவுளுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, கடவுளுக்காக எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்று இந்த பண்டிகைகள் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆக இந்த அறிவுறுத்ததில் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்றால், கொடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், கொடுக்கின்ற எவனும் பெற்றுக்கொள்ளுகின்றான் என்று ஒரு அற்புதமான ஒரு செய்தி நமக்கு தருகின்றார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் திருச்சபின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு மனிதனானவன் இன்றைக்கு கோவிலிலிருந்து பரிசுகள் கிடைக்குமா, இன்றைக்கு எதாகலும் கிடைக்குமா என்று நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற சமயத்தில், அன்றைக்கு இஸ்ரேவேல் மக்கள் எல்லாவற்றையும் திருச்சபைக்காக, ஆலயத்திற்காக கொண்டு வந்து நிறைத்தார்கள். ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு சந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு திருச்சபையாக கொடுத்தது மாத்திரமல்ல,
Urubela Indrake, Uradangu, Uttarin Mulamaga, Badi Padita Vulkaga, Ningledagil, Budivi saying Lindrake to Kundapurti, Anegar, Udarutu Maga, Patai Rurubai, Yerudai Rurubai into Udarutu Maga, Karniki Kurtu Varigal, Ningle Kurta in the Udarutu Man, a Karnikil Mulamaga, Illa the Vergil, Indrake. Yermai Nilemi Lirikin and Tirichabi Makalakaga, Avulkanam, Kodutu Kundurikinchum, Avergulam Nanmi Petra Kundurikaragal. Urulanban, Ripuna Maga, the Tirupaniglena, Madigadiga Maga, Nam Koduku Kudevulaga, the Tirupanigli Tangu Kudevulaga, Nam Mirindrikin Magadaninga, Apostlage, Apostlanadabri Langa, Madigartan, Karnagin, Arpudaman, and Say the Nevental, Anga Apostler, Anaburu Maga Say, and the Woodu Kurigaragal, and the Mudivu Yenevental. அவங்க அறிக்கின்ற எல்லா மக்களும் ஒரே மக்களாக ஒரே சமநிலையில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலமேல்தான் அனனியா சப்பிராவும் தங்கள் நிலத்தை எல்லாவற்றையும் விற்று அங்கே மக்களுக்கு கொடுப்பதற்காக முன் வருகிறார்கள் என்ற செய்தியும் நாம் காணுகின்றோம் ஒரு அன்பானவர்கள் இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த பண்டிகையில் மூலமாக நாம் மிகுந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அறுவடை பண்டிகைக்கு வருகின்றோம் விசேஷமாக இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையில் சென்னை பேராயத்தில் இன்றைக்கு மூன்று விதமான விற்பனை விழா நடைபெறுவதை நாம் காணலாம் ஒன்று நம்மளுடைய பெரிய வெள்ளிக்கிழமை முடிந்தவுடன் ஈஸ்டர் பண்டிகை முடிந்தவுடன் அதனை தொடர்ந்து வருகின்ற மூன்று வாரங்களுக்குள்ளாகவே நம்முடைய பேராயத்தில் உள்ள நற்செய்தி பணி வாரியத்திற்கு அவருடைய ஊழியங்களுக்காக நாம் ஒரு விற்பனை விழா நடத்துவோம் இது ஏறக்குறைய ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் தொடக்கத்தில் முடிந்து விடுகின்ற ஒன்று இரண்டாவது விற்பனை விழா என்பது அது நம்முடைய ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் நடைபெறுகின்ற ஒன்று இது எதற்கு என்னவென்றால் நம்முடைய பேராயத்தின் மூலமாக இயங்கி கொண்டு வருகின்ற நற்செய்தி பணி வாரியத்திற்காக முதல் பண்டிகை நகர்ப்புற நற்செய்தி பணி வாரியம் சிட்டியில் இருக்கின்ற நற்செய்தி ஆற்றுவதற்காக இரண்டாவது நற்செய்தி பணி வாரியம் இது சென்னை பேராயத்தின் முழுவதுமாக இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் மிஷனர்களை நியமித்து அவர்களுக்கு வேண்டிய ஊதியங்களை தருவதற்காக இந்த விற்பனை விழா நடைபெறுகிறது மூன்றாவதாக நம்முடைய குருசேகரத்திற்காக அறுவடை பண்டிகை விழா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் அல்லது செப்டம்பர் மாதங்கள் நடைபெறுகின்ற ஒன்று ஆகவே இப்படிப்பட்ட இந்த விற்பனை விழாக்களை நாம் பங்கேற்று நாம் உதாரணத்துவமாக நம்முடைய காணிக்கைகள் கொடுத்து திருச்சபையினுடைய ஊழியங்களை தாங்க இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை திரு ஏ மார்க் ஸ்டீஃபன் கோயில்ராஜ் திருமதி டயனா மெர்லின் ஜீவா திருமதி ஷெர்லி சுரேஷ் செல்வி சமந்தா ஷேரோன் சாமியல் திருமதி மெர்சி ஃப்ளோரா திரு அருணாச்சலம் திருமதி ஐடா ஸ்வீட்லின் செல்வி ஜெயின்ஸ் பெரில் திருமதி எப்சிபா திரு பிரகாஷ் சந்திரா ஜோஷ்வா ஆகியோரும் இந்த நாளில் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோவான் பொன்ராஜ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோகன் சிங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திவாகர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரகாஷ் சந்திரா ஜோஷ்வா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் ஆப்ரகாம் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்டில் நினைவு கூறுகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே உங்களை வாழ்த்துகின்றேன் குறிப்பாக இந்த திங்கட்கிழமை முதற்கொண்டு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரைக்குமாக இந்த காணொளியின் நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு செய்து கொடுத்த சகோதரன் திரு ஸ்டாலின் திரு ரிச்சர்ட் திரு ராபின் ஆகியோருக்கு மற்றமாக பாடல்கள் இசையை அவர்கள் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த கெவின்காக மற்றும் சாமியல்காக நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக இந்த வாரத்திற்கான வேத பகுதிகளை வாசித்த திரு டேவிட்சன் திரு தாஸ் திரு ஜீவராஜ் ஆகியோர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜபம் செய்வோம் மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே நாங்கள் முழுமையாக உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரே ஆசீர்வதியும் பரிபூர்ணமான சரி சுகம் பலன் தாரும் விசேஷமாக திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகள் அவருடைய உடன் பிறந்தோர் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெற்றோர் அனைவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக கடவுள் தாமே கொரோனா தொற்று நோயின் மூலமாக பாதிப்படைந்து உயிரிழந்திருப்போர் அவர்கள் அனைவரோடும் கிருபை இருப்பதாக
தகப்பனே பாதிப்படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற தகப்பனே நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். முழுமையான சரி சுகம் பெற்றுக்கொள்ள கடவுள் அருள் தாரும். நிதானத்தின் வழியாக நாங்கள் உம்மை மிக சிறப்பாக அறிந்து கொள்ளுகின்ற சாக்கியத்தை நீரே எங்கள் தந்திரல வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.